Hi friends, welcome. This is Sakthi. In the video, we will talk about Pgtrb stat questions. Okay, Pgtrb stats questions. So, on the models, we will questions in the video. Okay, so first of all, we will talk about dice. Okay, so already we will talk about sum of path. Okay, so now we will talk about dice. A perfect dice is thrown twice. Okay, ஒரே டூ டைஸ் வந்து த்ரோ பண்ணுறாங்க. டூ த்ரோ பண்ணால் நம்மளுடைய ப்ராபர்ட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ சாம்பிள் ஃபேஸ் எஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 1,1 ஸ்டார்ட் பண்ணி 6,6 முடியும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் முடியும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ இதுல இருந்து தென் தி ப்ராபர்ட்டி கெட்டிங் எ சம் ஆஃப் 9 இஸ். அப்போ 9 வந்து ப்ராபர்ட்டி வந்து கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணும்? ஓகேங்களா? அப்போ நம்ம நம்பர் ஆஃப் எஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. இது பிஜிடிஆர்பி 2004 and 5 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, அப்போ நம்ம சம் ஆஃப் எஸ் பார்த்தீங்கன்னா 36, இதுல வந்து 36 இருக்கு. நம்பர் ஆஃப் கெட்டிங் 9. ஓகேங்களா? ஸோ 9 வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு என்னென்ன பாசிபிள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,6, 6,3, நெக்ஸ்ட் 4,5, 5,4. இதை தவிர மற்ற எதுவுமே நம்மளுக்கு ப்ராபிலிட்டி கிடைக்கிற சான்ஸ் இல்லை. இது மட்டும் தான் கிடைக்கும். அப்போ நம்பர் ஆஃப் ஏ என்ன இருக்குது அப்படின்னா 4. ஓகேங்களா? அப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஏ டிவைட் பை நம்பர் ஆஃப் ஏஸ். நம்பர் ஆஃப் ஏ என்ன இருக்குது? 4 டிவைட் பை 36, தென் கேன்சல் பண்ண வரும், 4 டிவைட் பை 9. ஸோ இதான் நம்முடைய ப்ராபிலிட்டி கொஸ்டின்ல கேட்டிருக்க பிஜிடிஆர்பி கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? பிஜிடிஆர்பி 2004-5 இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு இன்னொரு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, கார்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கார்ட் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கார்ட் ஆர் ரேண்டம் ஃப்ரம் எ பேங்க் ஆஃப் கார்ட் அட் ரேண்டம். த ப்ராபிலிட்டி தட் வில் பி டைமண்ட் அண்ட் ஹார்ட் இஸ் டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நம்மளுடைய நம்பர் ஆஃப் ஏஸ் அப்படின்னு பார்க்கும்போது கார்ட்ஸ், ஓகேங்களா, ஒரு 52 கார்ட்ஸில் வந்து நம்ம எத்தனை கார்ட்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கார்ட்ஸ். 52 கார்ட்ஸில் எத்தனை கார்ட்ஸ் எடுக்க போகிறோம்? 52 கார்டு இருக்குது, ஆனால் எடுக்க போகிறது 2 கார்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதில் என்ன கேட்டிருக்காங்க ப்ராபிலிட்டி, இதுதான் நம்முடைய நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிங்க. ஸோ 52C2. ஓகேங்களா? அப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் இ, அப்போ இயில் என்ன கேட்டிருக்காங்க, நம்மளுடைய டைமண்ட் கார்டு எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் கார்டு 13. ஓகேங்களா? ஹார்ட் கார்டு 13 இருக்குது. இதுல இருந்து நம்ம எத்தனை கார்டு எடுக்கணும்? தட் வில் பி 1 கார்டு. ஓகே, ஸோ இது எப்படி ரீட் பண்ணலாம் அப்படின்னா, 13 கார்டு இருக்கு, ஆனால் ஒரு கார்டு எடுக்க போறோம். ஸோ இதுலயும் 13 கார்டு இருக்கு, ஆனால் ஒரு கார்டு. அப்போ டைமண்ட் லோன் ஹார்ட் லோன் எடுக்கணும். ஓகேங்களா? அப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் இ எப்படியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோட்டல் நம்மளுக்கு 52 கார்டு இருக்கு, ஆனால் 2 கார்டு எடுக்க போறோம். அந்த 2 கார்டு என்னன்னா டைமண்ட்ல ஒரு கார்டும் ஹார்ட்ல ஒரு கார்டும் எடுக்க போறோம். ஓகேங்களா? அப்போ 13C1 காம்பினேஷன் 13C1. ஓகே, ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 13 × 13. ஓகேங்களா? 13 × 13. இது 13C2 எப்படி ரைட் பண்ணோம்? ஸோ 52C2 52 × 51. ஸோ நம்ம இது கேன்சல் பண்ண என்ன வருதுன்னா, ஓகே, ஸோ இது கேன்சல் பண்ண நம்மளுக்கு என்ன வருது, 13 × 26, 4 டைம்ஸ். ஓகேவா? ஸோ 4 டைம்ஸ், தென் 13 டிவைட் பை 51 × 4. 13 × 13 = 26. ஓகேவா? 26 2 டைம்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13 × 2 = 102. தென் ப்ராபிலிட்டி ஆஃப் இ வந்து நம்ம என்ன இருக்குன்னா 13 டிவைட் பை 102 இருக்கு. ஓகேவா? ஸோ சின்ன மிஸ்டேக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 13 வந்து நம்மளுக்கு 2 டைம்ஸ் இருக்கு, அது வந்து நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் பண்ணும்போது 26 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அடிஷன்ஸில் ப்ளஸ், ஓகேவா? ஸோ ப்ளஸ் ப்ளஸ் 36 13 + 13 = 26 வந்து டிவைட் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 கார்டு எடுக்கிறோம், 1 + 1, ஸோ அது 2. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதேமாரிக்கா ஒரு கொஸ்டினா, ஒரு கார்டு வந்து 52 கார்டு இருந்து 2 கார்ட்ஸ் எடுக்கிறாங்க. மறுபடியும் எத்தனை கார்ட்ஸ் எடுக்கிறாங்க? 2 கார்ட்ஸ் எடுக்கிறாங்க. சக்சஸ்லி, ஓகே, சக்சஸ் தென் தி ப்ராப்பர் தட் போத் ஆர் குயின்ஸ் வென் தி ஃபர்ஸ்ட் கார்டு இஸ் நாட் ரீப்ளேஸ்ட் இன். ஓகேங்களா? ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரீப்ளேஸ்ட் அண்ட் நாட் ரீப்ளேஸ்ட் பற்றி பேசியிருக்காங்க. ஓகேவா? ரீப்ளேஸ்ட் அண்ட் நான் ரீப்ளேஸ்டு. இப்போ ரீப்ளேஸ்ட் வந்து பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு ஒரு கார்டு எடுக்கிறோம், மறுபடியும் அதே கார்டு எடுக்க சான்ஸ் இருக்கு. நாட் ரீப்ளேஸ்ட் அப்படின்னா அந்த கார்டை வந்து விட்டுருணும், ஓகேவா? ஸோ அப்போ வந்து ப்ராபபிலிட்டி எடுக்கிறதுக்கு நம்ம என்ன சான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டி 52 கார்டு இருக்கு. எத்தனை கார்டு சரி இருக்கு? 52 கார்டு இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா குவீன் வந்து 4 தான் இருக்கு. ஓகே, குவீன் எத்தனை இருக்கு? 4 இருக்கு. அப்போ 2 கார்டு எடுக்க சொல்லியிருக்காங்க, எடுத்த கார்டு எடுக்கக்கூடாது, ஓகேவா? அப்போ நான் ஒரு கார்டு எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ரிமைனிங் வந்து 3 குவீன் இருக்கும். எத்தனை கார்டுனா 51 கார்டு. இந்த 51 எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம தான் இங்கே ஒரு கார்டு எடுக்க போகிறோமே, 52ல ஒரு கார்டு எடுக்க போகிறோம், ரிமைனிங் இருக்கிறது 3, ஓகேங்களா? ஸோ இது நம்ம கேன்சல் பண்ணும்போது என்னன்னா 1 by 221. ஸோ 4 டபிள்யூ 3 டபிள்யூ கேன்சல் பண்ணுறோம், ரிமைனிங் இருக்கிறது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 4 டைம்ஸ் 1 3 டைம்ஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இங்கே கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு வரணும்னா 1 டைம் 7 டைம் 13 × 20 = 17, 221. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய ப்ராபிலிட்டி. ஸோ இதேமாரி பார்த்தீங்கன்னா கார்டு வந்து கார்டு கொஸ்டின் தான். கார்டு இஸ் ட்ரான் ஃப்ரம் ஏ வெல் சஃபுல்டு பேக், ஓகேங்களா? வெல் சஃபுல்டு பேக் எப்படின்னா நல்லா வந்து சஃபுல் பண்ணிக்கிறாங்க, ஓகேவா? மாற்றி 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 ரொம்ப நல்லா பண்ணுறாங்க ஆஃப் பிளேயிங் கார்ட்ஸ். தென் ப்ராபிலிட்டி தட் இஸ் எய்தர் ஏ ஸ்பேட் ஆர் அன் ஆஸ், ஸ்பேட் ஆர் ஆஸ் வர்றதுக்கு என்ன இது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கார்ட்ஸ், நம்பர் ஆஃப் எஸ் பார்த்தீங்கன்னா 52, ஓகேங்களா? நம்பர் ஆஃப் ஸ்பேட் பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ஸ்பேட் வந்து 13, நம்பர் ஆஃப் ஆஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13 இருக்கு, ஓகேங்களா? சரி, ஆஸ் வந்து எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஆர் ஆன் ஆஸ். அப்போ ஆஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த 4 வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராபிலிட்டி ஆஃப் எஸ்க்கு பார்த்தீங்கன்னா ப்ராபிலிட்டி ஆஃப் எஸ் அதாவது ஸ்பேட், ஓகேங்களா? ப்ராபிலிட்டி ஆஃப் ஸ்பேட் பார்த்தீங்கன்னா 13 / 52, ஓகேங்களா? 13 / 52. அப்போ ஆஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ப்ராபிலிட்டி ஆஃப் ஆஸ் 4 / 52. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டுலேயுமே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ் இருக்குது, ஓகேங்களா? அப்போ வந்து நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி, ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து என்னவாக இருக்குன்னா 1 இருக்க சான்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த 1 வந்து என்னவாக இருக்கும், 1 / 52. ஸோ இதனுடைய ப்ராப்ளம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேட் ஆர் ஆஸ், ஆர்னாவே நம்மளுக்கு என்னென்னா யூனியன் அப்படின்னு தெரியணும், ஓகேங்களா? அப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, இந்த ஃபார்மில் எடுத்து அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 / நம்பர் ஆஃப் ஏ, நம்பர் ஆஃப் ஏன்னு சொல்லும்போது நம்பர் ஆஃப் ஸ்பேட்ஸ், ஸ்பேட் பார்த்தீங்கன்னா 13 / 52. நெக்ஸ்ட் அதில் ஆஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குன்னா 4 / 52. நெக்ஸ்ட் இதுலேயே ரெண்டையும் காமனாக என்ன இருக்குன்னா ஒரு ஸ்பேட் இருக்கும், ஆஸ் 4 ஆஸ் இருக்குன்னா அது ஒரு ஸ்பேட் இருக்குது. ஸோ 1 / 52 காமனாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 16 / 52. ஸோ இது வந்து கேன்சல் பண்ணும்போது 4 / 13, ஓகேங்களா? 4 / 13. ஸோ 4 டேபிளில் கேன்சல் பண்ண, இதுதான் நம்மளுடைய ப்ராபிலிட்டின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ சின்ன கன்ஃபியூஷன் வச்சு, என்ன கன்ஃபியூஷனா, வந்து ஸ்பேட் டைமண்ட் ஹார்ட் அதில் பார்க்கும்போது 13 கார்ட்ஸ் இருக்குது, அதில் வந்து ஆக்ஸ் பார்த்தீங்கன்னா 4 கார்டு இருக்கும், ஓகேங்களா? அப்போ 4 கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த 4 4 / 52 ரைட் பண்ணிட்டோம், ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் ரெண்டு இதில் ஒரு ஆஸ் இருக்குது, அதனால 1 / 2 காமன் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு பேர் சின்ன கன்ஃபியூஷனாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டில். ஸோ கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும், ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் நம்மளுக்கு கார்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து 2213 லாஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து 6 & 7 கேட்டிருந்தாங்க, ஓகே? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th இருக்குது, ஓகேங்களா? 12th லாஸ்ட் இயர் புக்கில் இருக்குது, அதாவது ஓல்டு புக்கில் இருக்குது, ஓகேங்களா? இந்த ஓல்டு புக்கெலாம் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் தியரட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எவ்வளோன்னு இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதுமாதிரி அதிகமான ப்ராப்ளம்ஸ் வந்து இன்னும் எங்கே இருக்குன்னா 10th புக்கில் இருக்குது, 9th புக்கில் இருக்குது ப்ராபிலிட்டி, ஓகேவா? ஸோ 10th புக்கு 11th புக்கு 12th புக்கெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ப்ராபிலிட்டிஸ்லாம் நம்ம அதிகமாக பார்க்கலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பால் ரெட் பால் இது மிக்ஸ் ஆயிருந்தால் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ரீட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகே? ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்குறேன்.
இந்த வீடியோ வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th புக்கில் இருக்கு. பிஜிடிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் 11 and 12 பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியில் ஸோ 12 என்ன கொடுத்தனா, பால் கண்டெய்னிங் 3 red balls, 6 white and 7 blue balls. வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டி தட் 2 balls drawn are ரெட் அண்ட் ஒயிட். ஓகேங்களா, இந்த கொஸ்டின் படிக்கும்போது நீங்கள் 11th 12th ஹேண்டில் பண்ணுறது தான் உங்களுக்கு தெரியும். இது வந்து நம்ம 12th எடுத்திருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எ பால் கண்டெய்ன் 7 red, 6 white, 5 white balls, பிளாக் பால், எ பர்சன் டிரா 4 balls ஃப்ரம் தி பாக்ஸ் அட் ரேண்டம், த ப்ராபிலிட்டி தட் அமங் தி பால் ட்ரான் தேர் இஸ் அட் லீஸ்ட் 1 ball ஆஃப் ஈச் கலரிங் இஸ் ஈக்குவல் டு டேஸ் அப்படிங்கிற ப்ராபிலிட்டி. சரி, பிஜிடிஆர்பி 11 and 12 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதேமாரி 3 men, 2 men and 4 children, வாட் இஸ் த ப்ராபிலிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடி சாரி 12th கொஸ்டின்ஸில் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ இந்த 12th கொஸ்டினில் இந்த மாதிரி சம்ஸ் பார்த்துருக்கோம். அதேமாதிரி லீஃப் இயர் சண்டே வந்தால் என்ன வரும், இது வந்து 10th கொஸ்டின் பார்த்துருக்கோம், லீஃப் இயர் சண்டே. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி 10th புக் எடுத்து பாருங்க, கண்டிப்பாக தெரியும். அண்ட் தென் டேயில் வந்து ஆர்டினரி டே அண்ட் லீஃப் இயர் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அந்த சண்டே கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ப்ராபர்ட்டியில் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அந்த கண்டிஷன் ப்ராபர்ட்டிஸில் நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்க்கலாம். இப்போ சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11th and 12th புக்கில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் தென் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கொடுத்த மெட்டீரியல் கண்டிப்பாக இருக்குது, அந்த மெட்டீரியல் வந்து க்ரோத் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சிம்பிளான கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ வீடியோஸ் வந்து வீக்லி வந்து 3 video, 4 video வருதுன்னு கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு பெஸ்டான வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.